எனங்க சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச வெங்காய சாம்பார் பண்ணிருக்கேன். எனங்க உருளைக்கிழங்க தோல் உரிச்சு பெப்பர் போட்டு பொரியல் பண்ணிருக்கேன். வாங்க. என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்பாவோட ஆபீஸ் பிடிச்சிருக்கா? அங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் நல்லா பழகுறாங்களா? நல்லா பழகுறாங்க. மரியாதைனா மரியாதை, எப்படியாப்பட்ட மரியாதைன்னு நினைக்கிற? என் செவுல அடிக்காத குறைதான். என்னங்க சொல்றீங்க? ஏன் புரியல? என் கண்ணத்துல அடிக்காத ஒண்ணுதான் டி பாக்கி. மாப்பிள்ள ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? மாமா முத அந்த ராமநாதன் வேலையை விட்டு தூக்குங்க மாமா. என்ன பேச்சு பேசுறா தெரியுமா மாமா? நான் உங்க மருமகன் சொல்லி அடங்கல, வெளியே போடாங்கிற மாமா. மாப்பிள்ள ராமநாதன் ஒரு டைப்பு, அப்படித்தான் தடாலடியா பேசுவாரு. அவரு பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. என்ன மாமா இவ்வளவு ஈஸியா பேசுறீங்க? அவன் நம்ம கிட்ட கையை நீட்டி சம்பளம் வாங்குறவன். அப்ப அவன் நமக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அது தெரியாதா அவனுக்கு? முத அவனை டிஸ்மிஸ் பண்ணுங்க மாமா. மாப்பிள்ள அதை விடுங்க. அகிலா மாப்பிளைய கூட்டி கொண்டு சாப்பிட சொல்லி ரெஸ்ட் எடுக்க சொல்லு, போங்க. இல்லைங்க மாமா, முதல்ல அவனை வேலையை விட்டு தூக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். என்ன மாப்பிள்ள சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க தப்பு பண்ணிட்டு அவரை வேலையை விட்டு தூக்குங்கன்னா என்ன அர்த்தம்? ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் மேனேஜர் எனக்கு போன் பண்ணி சொன்னார். சண்முகம் கேபினுக்குள்ள நீங்க பர்மிஷன் இல்லாம போனதே தப்பு, அது தெரியுமா உங்களுக்கு? அதோட மட்டும் இல்லாம அவர் உருவாக்கி வச்சிருக்க மினியேச்சர உடைச்சிருக்கீங்க, அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? மாமா நான் வேணும்னு பண்ணல மாமா, கை தட்டி தெரியாம விழுந்துருச்சு. அதுக்கு எப்படி எல்லாம் கத்துறான் தெரியுமா அவன்? போடா வெளியேன்றான். இங்க பாருங்க மாமா, இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்காம நாளைக்கு நான் ஆபீஸ் போனா ஆபீஸ்ல இருக்கிற ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு மாமா. அவனை வேலையை விட்டு தூக்குனாதான் மாமா என் மனசே ஆறும். நீங்க அவமானம்னு சொல்றீங்க, ஆனா அந்த மினியேச்சர் உடைஞ்சது அவசம் உன மாப்பிள, அது தெரியுமா உங்களுக்கு? மாப்பிள ஒரு வேலையை தொடங்குறதுக்கு பிள்ளையார் சொல்லி போடணும்னா அந்த மினியேச்சரை பார்த்து தான் போடுவாங்க. அந்த மினியேச்சரே உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் இந்த வேலை எப்படி உருப்பணும்? மாப்பிள இந்த சாகுனா நம்பிக்கை அதெல்லாம் இருக்கட்டும், அது ஆளுக்கு ஆளு வேறுபடும். நீங்க அதை உடைச்சதுனால அவருடைய உழைப்பு எவ்வளவு வீணாச்சு தெரியுமா? அந்த ராமநாதன் ஒரு வாரமா இதே வேலையா ரா பகலாம் தூங்காம இதை உருவாக்குனாரு, ஆனா அது ஒரு நிமிஷத்துல உடஞ்சு போச்சு. அவர் என்ன இன்னைக்கு நேத்து வேலைக்கு சேர்ந்தவரா? இந்த கம்பெனி ஆரம்பிச்சிலேருந்து 20 வருஷமா இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட சர்வீஸ்ல இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்ல, ஏதோ நடந்து போச்சு. விடுவீங்களா? சும்மா அதே சொல்லிக்கிட்டு அவரை வேலையை விட்டு எடுங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவர் மாதிரி திறமையான விசுவாசமான ஆளு இன்னைக்கு நமக்கு கிடைக்க மாட்டாங்க. மாமா இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல நாம ஏன் மனுஷங்களை நம்பணும்? கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் பண்ணி கொடுக்க 1008 சாஃப்ட்வேர் இருக்கு. ராமநாதன் ஒரு நாள்ல பண்ணி கொடுக்கற வேலைய கம்ப்யூட்டர் ஒரே மணி நேரத்துல பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லாம ஏகப்பட்ட டிசைனோட ஒரு தப்பு இல்லாம சூப்பரா பண்ணி கொடுக்கும். அதை வச்சுக்கிட்டே நம்ம வெளிநாட்டு கம்பெனிக்கே போட்டி போடலாம். ராமநாதன் நம்பி இருந்தா நம்ம உள்ளூர் கம்பெனியில தான் போட்டி போட முடியும். சரி மாப்பிள்ள,
எதுக்கு வீணா விவாதம்லாம் பண்ணிக்கிட்டு? நீங்க படிச்சிருக்கிறீங்க, உங்க அறிவை கம்ப்யூட்டர்ல காமிங்க. ராமநாதன் எனக்கு செட் ஆவாரு, நான் அவரை என் கஸ்டடியில் வச்சுக்கிறேன். அவர் உங்க ரூட்ல தலையிட மாட்டாரு, போதுமா? அப்போ அவர் நம்ம கம்பெனியில் தான் வேலை பார்ப்பாருன்றீங்களா? மாப்பிள, பிசினஸ்ல கொஞ்சம் பொறுமை வேணும். எடுத்தம் கவுத்தம்னு அவசரப்படக்கூடாது. இப்போ என்ன, உங்களை அவர் சத்தம் போட்டார்தானே கோவப்படுறீங்க? அவரே உங்களை பாராட்டுற அளவுக்கு உங்க திறமையை காமிங்க. இந்த பாருங்க, மதிப்பும் மரியாதையும் ஏன் மருமையினால தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. உங்க அறிவினால உங்க திறமையை காமிங்க. அகிலா, மாப்பிள்ளைக்கு எடுத்து சொல்லி கொஞ்சம் புரிய வை. என்னங்க அப்பா சொல்றது சரியா தானங்க இருக்கு? நீங்க கண்ணும் கருத்துமா வேலை பார்த்தா மத்தவங்க தானாவே மரியாதை கொடுக்க போறாங்க. அதை விட்டுட்டு கோபம் அவமானம் எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. வாங்க சாப்பிடலாம். எனங்க, நான் தான் அந்த தத்தி பையில நம்ம ஆபீஸ்ல சேர்க்க வேணாம்னு சொல்லி ஆரம்பத்திலே சொன்னேனே, இப்ப பாத்தீங்களா, முதல் நாளே பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிக்கிறான். சரி, இதான் சாக்குன்னு வேற கம்பெனியை பார்த்து போடான்னு சொல்லி விரட்டி விடாம இன்னும் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேவி, நம்ம பொண்ணோட எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் மாப்பிள்ளைய அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். அவரை வெளியில போடான்னு சொல்றோம்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நமக்கு அடிமையா இருக்க மாட்டாரு. அதனால அவரை கூடவே வச்சு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சூடு சொரணையும் குறைப்போம். எப்படி குறையும்? எனக்கு ஒன்றும் குறைக்க முடியும்னு தோணல. அந்த கம்பெனியில 6 லட்சம் ரூபாய் தண்டது கட்ட வச்சான். நம்ம கம்பெனியில அபசகுணமா செஞ்சு வச்ச பில்டிங் மாடல உடைச்சிருக்கான். இன்னும் என்னென்ன பண்ண போறானோ. இதானே ஆரம்பம், போக போக நம்ம வழிக்கு வந்துடுவாப்ல. இந்தா போ. சரி போ. ஒரு மனுஷடி, என்னத்த காலையில கோமா இருக்கீங்க? பேசாதடி. ஏண்டி, நேத்திக்கு ராத்திரி உங்ககிட்ட அவ்வளவு தூரம் நான் சொல்லியும் உனக்கு உன்னோட சுகம் தான் முக்கியம்னு உள்ள போய் தாப்பப்பட்டுக்கிட்டல. அத்த, நான் சொல்றது கொஞ்சம் பொம்பளை தானே, உடம்புல ஒரு கூச்சனாச்சும் இருக்க வேணா? ஒரு நாகரிகம் தெரிய வேணா? இந்தாடி, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க. நீ நல்லவளா இருந்திருந்தேனா நான் சொன்ன சொல்லே உன்னை உறுத்தி வெளியில வந்து படுக்க வச்சிருக்குமே. நீதான் எல்லாத்தையும் உதுத்தவளாச்சே. அதான் நான் சொன்ன சொல்லு எதையுமே காதுல வாங்காம புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு போயிட்ட. அப்படி ஒரு சந்தோஷம் உனக்கு தேவையாடி? புருஷன் வீட்டுல எல்லார் மனசும் சந்தோஷமா இருக்கும்போது நடக்க வேண்டிய சடங்கடி இது. ஏன் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உன்னால மட்டும் எப்படி இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடிஞ்சது? போதும், நிறுத்துமா. எப்படிமா உன்னால இப்படிலாம் பேச முடியுது? உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நீ இப்படி பேசணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா? உன் மனசுக்குள்ள இப்படி ஒரு கொடூரம் இருக்குன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அபிராமி என் பொண்டாட்டி, அவளும் நானும் ஒரே ரூம்ல இருக்கிறது என்னவா தப்பு இருக்கு? ராத்திரி என் ரூம்ல வந்து கதவு பூட்டிக்கிட்டானு அபிராமி தேல் மாதிரி கொட்டுறியே. உள்ள வந்த அபிராமி என்ன சொன்னா தெரியுமா? Thank you.
வா அபிராமி. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. முதல்ல இப்படி உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னங்க அப்படி பாக்குறீங்க? எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கா பிராமி. இன்னும் கூட இது நிஜம் என்னால் நம்ப முடியல. நீங்க சொல்றது எனக்கு புரியலங்க. இல்ல, புதுசா இல்லற வாழ்க்கைய தொடங்கிறதுக்கு இங்க நாம உட்கார்ந்திருக்கோமே, அத சொன்னேன். இந்த நிமிஷத்துக்கு நம்ம வரதுக்காக எத்தனை தடங்கல்கள், எத்தனை போராட்டங்கள், எல்லாருமா சேர்ந்து ஏற்பாடு பண்ண நம்ம கல்யாணம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் உன் மனசை மாத்த நான் நடத்தின போராட்டங்கள், அப்புறம் நம்ம திடீர் கல்யாணம், அது முடிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கான சிக்கல், அதையும் சமாளிச்சு வந்தாலும் உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வாழ்க்கையை தொடங்க ஒரு வழி பிறந்திருக்கு. இன்னைக்கும் நமக்கு வழி பிறக்கல, நம்ம இன்னொரு வாழ்க்கைய தொடங்க போறதில்ல. அபிராமி, நீ என்ன சொல்ற? பெரிய நாயகிக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நமக்குள்ள எதுவும் வேண்டாங்க. என்னாச்சு அபிராமி? அம்மா எதனா சொன்னாங்களா? அவங்க சொல்றது என்ன, இதை நான் ஏற்கனவே எடுத்த முடிவுதான். பெரிய நாயகிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்தான் நம்ம வாழ்க்கைய தொடங்கணும்னு நான் முதல்லயே முடிவு பண்ணிட்டேன். அது அத்தை வேற விதமா சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க சொன்னதுலயும் ஒரு உரிமையான கோபம் இருந்துச்சு. அது அவங்க என்ன மருமகளா மனசார ஏத்துக்கிட்டதுக்கான அடையாளம். அதெல்லாம் சரி அபிராமி, பெரிய நாயகி தான் சீக்கிரம் கல்யாணம் நடக்க போதே, அதுக்காக நாம ஏன் நம்ம வாழ்க்கைய தள்ளி போடணும்? இல்லைங்க, நம்ம மாலையும் கழுத்துமா இங்க வந்தப்போ பெரிய நாயகியோட எதிர்காலத்தையே நம்ம நாசமாக்கிட்டோன்னு அத்தை பயந்தாங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன சொன்னோம்? பெரிய நாயகிய கரையேற்றுறது நம்ம கடமைன்னு சொன்னோம்ல? அந்த கடமையை நிறைவேற்றிட்டு சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய தொடங்குவோம். ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளம் கொண்டு போயிடாதுங்க. நீ சொல்றதும் சரிதான். சரி அபிராமி, அப்ப நான் பாய் படுக்க எடுத்து போய் வெளியே படுக்கிறேன். வேண்டாங்க, நம்ம இங்கதான் தூங்கணும். இனிமே நீங்களோ இல்ல நானோ வெளியே போய் படுத்தா உங்க தங்கச்சிங்க என்ன நினைப்பாங்க? அத்தை தான் ஏதோ சொல்லி நம்மள பிரிச்சுட்டாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? பெத்த பொண்ணுங்களே அம்மாவை வெறுக்கிற அளவுக்கு அத்தையை நம்ம ஆளாக்கணுமா? அது பாவம் இல்லையா? அது மட்டும் இல்ல, பெரிய நாயகி என்ன நினைப்பா? தன்னாலதான் தான் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா இருக்க முடியலன்னு குற்ற உணர்ச்சியா நினைக்க மாட்டாளா? அதுக்கு நம்ம வழி கொடுக்கலாமா? அதனாலதான் சொல்றேன், நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடோட ஒரே ரூம்ல ஒன்னா இருக்கலாம். அபிராமி, உன்ன நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. அபிராமி, அபிராமி, ஏழு ஜென்மத்துக்கும் நீ தான் எனக்கு மனைவியா வரணும். நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா உள்ள என்ன நடந்துச்சுன்னு? எதுவுமே தெரிஞ்சுக்காம கற்பனையில் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு அபிராமி கேவலமா பேசிட்டு இருக்க. ஏமா,
அபிராம் மாதிரி உனக்கு ஒரு மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். தன்னோட சுகத்தை தியாகம் பண்ணது மட்டும் இல்லாம உன்னோட மரியாதை இந்த வீட்டுல கெட்டு போயிட கூடாதுக்காக அவ உள்ளேயே படுத்தா. இதை புரிஞ்சுக்காம நீ என்னவோ பேசிட்டியம்மா. என்னடா பேசுற, நான் என்ன காலம் பூராவுமா நீங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாதுங்கிற எண்ணத்துல சொன்னேன்? நம்ம பெரிய நாகியோட கல்யாணம் முடியட்டுமேங்கிற ஆதங்கத்துலதான் அப்படி பேசினேன். இதோ பாருமா, இந்த சால் ஜாப்லாம் எனக்கு வேணாம். நீ என்ன நினைச்சு பேசுறன்னு எனக்கு ஒண்ணும் புரியாம இல்ல. நான் என்னடா பேசினேன், நான் என்ன பெரிய வில்லியா? நீங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாதுன்னு உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பெரிய தடுப்பு சவரை எழுப்புறதுக்கு அப்படி நான் நினைச்சிருந்தேனா? ஜோசியர் வந்தப்பவே அவர்கிட்ட எதையாவது சொல்லி அவரை திருப்பி அனுப்பியிருப்பேன். நேரெல்லாம் குறிச்சு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணல. கடைசி நேரத்துல ஏதோ என் மனசுல பட்டத இவகிட்ட சொன்னேன். அதை ஒரு தப்புன்னு நீ நினைச்சா? எனக்கு மட்டும் பேரம் பேத்தி எல்லாம் பாக்கணும்னு ஆசை இல்லையா? அத்த, உங்களை நான் தப்பாவே நினைக்கல. பெத்த தாயோட ஆதங்கத்தை எனக்கு புரிய வச்சிங்களேன்னு நான் சந்தோஷத்தை பட்டேன். நீங்க போய் உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அப்போ மீனாட்சி சொல்லி கொடுத்தது நல்லாவே வேலை செஞ்சிருக்கே. எவ்வளவே நமக்குள்ள எதுவும் வேணான்னு சொல்லியிருக்கா. இது போதுண்டி எனக்கு.